வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ சித்தர்கள்னால் பொதுவாக ஏதோ ஒரு மத இல்லை ஒரு இன அடையாளத்தோட ஒரு குறிப்பிட்ட இறை வழிபாடு மருத்துவம் அப்படின்னு செஞ்சவங்க மட்டும் இல்லை. இன்றைக்கி ஒரு அறிவியலாளர்களுக்கு, ஒரு விஞ்ஞானிகளுக்கு நம்ம என்ன ஒரு மகத்துவம் கொடுப்போமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத, இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான ஒரு இடத்த தான் நம்ம சித்தர்களுக்கு கொடுக்கணும். ஸோ அது பற்றிய ஒரு காணொளி, அதற்கு காரணம் சொல்லக்கூடிய ஒரு காணொளி இந்த காணொளி. ஸோ அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம், ஒவ்வொரு சித்துக்களை பற்றியும் பேசியிருக்கோம். அதை அறிவியல் பின்புலத்தோட அட்டாமிக் லெவலில், ஒரு இன்னும் சரியாக சொல்லணுன்னா ஒரு குவாண்டம் ஸ்கேலில், மைக்ரோஸ்கோப்பிக் வேர்ல்டில் ஒவ்வொன்றத்தையும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதில் ஒரே ஒரு சித்தி வந்து ரொம்ப இன்றைக்கி இந்த 20வது நூற்றாண்டு தாண்டின அதுக்கப்புறம் வந்த கண்டுபிடிப்புகளில் ரொம்ப முக்கியமாக பல கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றி போட்டுருச்சு. கடந்த நூற்றாண்டுகளை விட இந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் மனித வாழ்க்கையே வேறு மாதிரியான ஒரு பார்வையில் கொண்டு போய் விட்டுருச்சுன்னு சொன்னால் அது மிகையல்ல. ஸோ அந்த அஷ்டமா சித்திகளில் முக்கியமானதாக இருக்கிறது 5வது சித்தியான பிராப்தி ஆர் பிராப்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துதல், இல்லை என்ன உருவம் வேணாலும் எடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி தான் இந்த அஷ்டமா சித்தியில் இந்த 5வது சித்தி. ஸோ இதில் வந்து சித்தர்கள் வந்து மனதினால் நினச்சதை நடத்துவாங்க, என்ன நினச்சாலும் அதை அடையிறது, அதை பெறுறது, அதை தன்மயப்படுத்துறது, நினைத்த உருவம் எடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு விட்லாச்சாரிய படத்தில் வர்ற மாதிரி ஒரு மந்திரத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நமக்கு புகுத்தப்பட்டிருந்தாலும், அதை கேட்கும்போது அஷ்டமா சித்தின்னு கேட்கும்போது நமக்கு அப்படி இட் மே சவுண்ட் சம்வாட் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் பேசினது தான் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, இப்படி நிறைய சித்திகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அறிவியலால் விளக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பரகாய பிரவேசம், அதாவது தன் உடலை விட்டு வெளி உடலுக்கு போகிறது, கூடு விட்டு கூடுபா இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இதுவும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கான்செப்டை கொண்டது தான். அப்புறம் ஈசத்துவம் இருக்குது, வசித்துவம் இருக்குது, அதை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம். நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேச வேணாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த 5வது சித்தியான பிராப்தி அப்படிங்கிறது எந்த ஒரு இலக்கையும் ஈஸியாக அடையிறது. இப்போது இங்கே ஒரே நேரத்தில் நம்மளே கூட நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், வடலூரை சேர்ந்த வள்ளலார், நமக்கு தெரியும் ஜோதிமயமானவர், தன்னுடைய உடலை ஜோதியாக ஆக்கிக்கிட்டார், அருப்பெருஞ்சோதியோடு கலந்துட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ அந்த வள்ளலார் ஒரு வரலாற்று பதிவிலே இது இருக்குது, சும்மா ஏனோ தானோ நம்ம சொல்கிற ஒரு விஷயம் இது கிடையாது. அப்படிப்பட்ட வள்ளலார் ஒரே நேரத்தில் வடலூர்லேயும் இருந்திருக்காரு, சென்னையிலையும் இருந்திருக்காரு. இப்படி ஒரு இன்சிடெண்ட் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். அதை பை லொக்கேஷன் சொல்கிறாங்க, அதுவும் இந்த சித்தி மூலமாக தான் கைவரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சித்தர்களுங்கிறவங்க தனியான ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிடையாதுங்க, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அஷ்டமா சித்திகளை அடையிறதுக்கு அவங்க செஞ்ச தியாகங்கள், செஞ்ச அந்த மனோதிடம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அறிவை, அந்த ஞானத்தை வளர்த்துக்கிட்டதுக்கான வழிகள் நிறைய ஜாஸ்தி. ஓகே, அப்படி ஒரு முக்கியமான சித்தியாக இருக்கிறது இந்த பிராப்தி. ஸோ தான் நினைத்த உருவத்துக்கு மாறக்கூடிய ஒரு தன்மை இந்த சித்தியை அடைவதன் மூலமாக. இந்த சித்தியில் இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் எல்லா பொருட்களையும் நபர்களையும் தன்வயப்படுத்துதல், மனசளவில் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சித்தியில் வரும். ஸோ உருவ மாற்றம் அப்படிங்கிறது எப்படி சாத்தியப்படும், இது என்ன கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸா அப்படின்னு சொல்லி சிரிக்கலாம், நம்மளும் அப்படி சிரித்த ஆள் தான். ஆனால் இன்றைக்கி அறிவியல், நம்ம எப்படி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும். அறிவியல் மட்டுமே நம்பக்கூடியவங்களுக்காக தான் நான் இதை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் போன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு டீம் ஆஃப் ரிசர்ச் மெம்பர்ஸ் கொண்ட ஒரு டீம் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, இயற்பியலில் மிக முக்கியமான ஒரு ஜேர்னலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது என்ன விஷயம் தெரியுங்களா, ட்ரையாங்கிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு
ஒரு சின்ன அணு அளவிலான ஒரு அட்டாமிக் டான்ஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு சப் அட்டாமிக் லெவலில் அணுக்கள் தங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபரை நடத்துது, ஒரு மின்காந்த அளவை விட ரொம்ப சப் அட்டாமிக் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ்ஃபுல்லான பார்ட்டிகல்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நியூக்ளியஸ்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் சிங்குலாரிட்டியை ஒரு பிக்சர்லையோ வீடியோவிலோ காட்டுற அளவுக்கு இன்னும் இது நிறைய இடங்களுக்கு இதை பற்றின ஆராய்ச்சிகள் பரவலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத, ஒரு அணு இருக்குது, அந்த அணுவுக்குள்ளே நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது, அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸுங்கிறது சுற்றி வருது, ஒரு கரு அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்குது. இந்த சப்அட்டாமிக் லெவலில் அந்த அணுக்களுக்குள்ள அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுக்குள்ள எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அதை பொறுத்து தான் ஒவ்வொரு அணுவினுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுது. இதுவும் நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்போம். அப்படி ஒரு விஷயம்தான் இந்த குவார்க் அப்படின்வாங்க. ஸோ குவார்க் அப்படிங்கிறது ஒரு சின்ன குவாண்டம் பாக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குவார்க்கை வந்து ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ஒரு ஒவ்வொரு தன்மை கொண்ட ஒரு குவார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமான புது அறிவியல் வார்த்தைகளாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, இதை விட சிம்பிளாக நம்மளால் சொல்ல முடியலை. ஸோ ஒரு குவார்க், இப்போ எப்படி டெலிபோர்டேஷன் ஒரு தொழில்நுட்பம், ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பொருளை மறைய வச்சு இன்னொரு இடத்துல தோன்ற வைக்கிறது இருக்குது. ஃப்யூச்சர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனே இப்படி ஆகலாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து குவாண்டம் லெவலில் டெலிபோர்டேஷன் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, பார்ட்டிக்கல் டெலிபோர்ட்டேஷன் தான் இன்னும் சக்சீட் ஆகலை. அதுலேயும் ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நிறைய மிஸ் ஹேப்பனிங்ஸ் நடந்திருக்கு. ஒரு கப்பலில் ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸ்பெரிமெண்டல்ஸ் மாலுமிகளை ஏற்றி இன்னொரு இடத்துல அதை ஒரு இடத்துல மறைய வச்சு இன்னொரு இடத்துல அதை திரும்ப பெறும்பொழுது ஒரு சில இடங்களில் மனித உடலில் கப்பலுடைய பாகங்களும் கப்பலுடைய பாகங்களில் மனித உடலுடைய பாகங்களும் திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு குவாண்டம் எனர்ஜி ஸ்கேலில் டெலிபோர்டேஷன் சாத்தியப்பட்டிருக்கு, ஆனால் பார்ட்டிக்கல் அளவில் அது சாத்தியப்படலை அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அது பார்ட்டிக்கல் அளவுலேயும் சாத்தியப்படுறதுக்கான முதல் புள்ளி தான் இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ட்ரையாங்கிள் சிங்குலாரிட்டியை ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சப்அட்டாமிக் லெவலில் ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக உருவம் மாறுது, ஒரு குவார்க் இன்னொரு குவார்க்காக உருவம் மாறுறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இதை வந்து சித்தர்கள் அப்போவே ஆராய்ந்து இப்படி ஒரு சித்தியை கண்டுபிடிச்சு இதை பண்ணாங்க, அதுக்கு ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு நான் சொல்லலை. இது ரெண்டும் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப திரும்ப ஏன் நான் என்னுடைய கருத்துன்னு சொல்கிறேன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம முன்னெடுத்து வைக்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை இதை கொடுங்க, இது பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். சிங்குலாரிட்டினா என்னென்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கருந்துளை இருக்குது, பிளாக் ஹோல் இருக்குது. நம்ம விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு, விண்வெளி அறிவியல் பற்றின புரிதல் இருக்கிறவங்களுக்கு பிளாக் ஹோல்னா என்னென்னு தெரியும். பிளாக் ஹோல் அப்படிங்கிறது சிங்குலாரிட்டியை உள்ளடக்கிய ஒரு விஷயம். பிளாக் ஹோலுக்குள்ளே நேரம் கிடையாது, காலம் கிடையாது. ஸோ டைம் ஃப்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இன்னொரு ரியாலிட்டிக்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் இருக்குது. போனவங்க யாரும் வந்து சொன்னது இல்லைன்றதுனால நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிளாக் ஹோலுக்கும் உள்ள ஒரு பிரபஞ்சமே அடங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய ஒரு கூற்றாக இருக்குது. ஸோ அப்படி அங்கே இருக்கக்கூடியது தான் சிங்குலாரிட்டி. அதே சிங்குலாரிட்டி ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்பவே முடியாத, அதே சமயமே மறுக்கவே முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு நம்ம தமிழ் முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் வேறு எந்த முன்னோர்களும் இந்த மாதிரியான ஒரு கருத்தை, நம்ம வெறும் ஒரு இலக்கியங்களை மட்டும் வச்சுட்டு பேசலை, அறிவியல் இயக்கத்தை வச்சு நம்ம பேசுகிறோம். ஸோ அப்படி ஒரு விஷயமும் இது ரெண்டு ஏன் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் சிங்குலாரிட்டியை பற்றி நான் எதேச்சே என் பார்வையில் இது பட்டது. ஆனால் அது உடனடியாக அது வந்து ஏன் இந்த ஒரு சித்தி, எட்டு சித்தியை பற்றியும் நம்ம அடிக்கடி பேசுகிறோம். அதனால் அந்த அஷ்டமா சித்திகளில் ஐந்தாவது சித்தியாக இருக்கக்கூடிய இந்த பிராப்தி அப்படிங்கிற சித்தியில் ஒரு பொருள் இல்லை ஒரு நபர், ஒரு சித்தர், இப்போப்பட்ட ஒரு சித்தர்னு கூட இல்லை, அந்த பிராப்தி சித்தம் சித்தி கைவரப்பட்டவர் தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம பேய், பிசாசு, ஆவிகள், தெய்வங்கள்,
கடவுளர்கள், தேவர்கள் இவங்கெல்லாம் பற்றிலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லா நிலையிலுமே நம்மளுடைய ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸாக தான் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறோம். ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், இவங்களாம் நம்ம டைமென்ஷன் இல்லாத ஹையர் டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆத்மாவையை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு உருவ மாற்றத்துக்கு உட்படுவாங்க அப்படிங்கிறது நம்ம கதைகள்லையும் கட்டுரைகள்லையும் படிச்சிருப்போம். ஸோ அது ஏன் இந்த லெவலில் குவாண்டம் லெவலில் யோசித்து பார்க்கும்போது இது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக கொடுங்க. நன்றி. இன்னொரு சிந்தனையை தூண்டும் புது காணொலியில் சந்திப்போம். இது போன்ற ஒரு வித்தியாசமான தலைப்புகள் கொண்ட காணொலிகள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.